ஹலோ காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேக்கரியில் சூப்பு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அதை சுத்தமாக மறந்துட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே, இந்த டைம் மறக்காமல் கரெக்டாக அவங்க சொன்ன கடைக்கு போயிட்டேன். அவங்க சொன்ன கடை வேறு எதுவும் இல்லை, நெய்வேலி டவுன்ஷிப் மெயின் பஸாரில் இருக்கிற அந்த ராஜேந்திர பேக்கரியில் தான் ஸ்நாக்ஸ் அண்ட் சூப்பு எல்லாமே ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த பேக்கரியில் ஃபஸ்ட்டு நாங்கள் காளான் சூப்பு தான் ட்ரை பண்ணோம். காளான் சூப்பு ஒரு பேப்பர் கப்பில் ஊற்றி அது கூட போட்டு சாப்பிட்றது, காணை ஒரு குட்டி கவரில் பேக் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கவரை பிரித்து காணை எடுத்து சூப்பில் கொட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது, ஏன்னா சூப்பில் சுத்தமாக சூடே இல்லை, கொஞ்சம் ஆறி போன மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் சூப்பு ரொம்ப திக்காக இருந்ததுனால குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பு குடித்த ஃபீலே இல்லை, வேறு மாதிரி தான் இருந்தது. அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் இருக்கிற கூட்டம் ரொம்ப அதிகமானதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் தேவையான ஸ்நாக்ஸை மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தமாக பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணேன். நான் வாங்கிட்டு வந்ததில் ஃபஸ்ட்டு போலி தான் ட்ரை பண்ணேன். இவங்க போலியில் தேங்காய் போலி, பருப்பு போலி, பால்கோவா போலின்னு மூணு டைப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் பால்கோவா போலி சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதனால் பால்கோவா போலி அந்த தேங்காய் போலின்னு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நான் பால்கோவா போலி தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேசிக்காகவே பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு தேங்காய் போலி ட்ரை பண்ணேன், அது கூட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. அடுத்து கட்லட் ட்ரை பண்ணேன். கட்லட்டில் கடையில் டெக்கரேட் பண்ண மாதிரியே மேலே ஆனியன் கேரட்லாம் வச்சு அது மேலே சாஸ் ஊற்றி எடுத்து மொத்தமாக ஒரு பெரிய பைட் சாப்பிட்டேன். குக் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பட் இதில் போட்ட ஆனியன் எல்லாமே ரொம்ப கருகி போய் சாப்பிட்றதுக்கே கட்லட் ரொம்ப கசப்பாக இருந்தது. பட் அவங்க கொடுத்த சாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் தேன் மாதிரியே இருந்தது. நெக்ஸ்ட் உங்களோட வெஜ் ரோல் அண்ட் எக் ரோல் ட்ரை பண்ணேன். இந்த ரெண்டு ரோலுக்குமே டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி நடுவில் வச்சிருக்காங்க, அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். வெஜ் ரோலில் என்ன ஸ்டஃபிங் வச்சிருக்காங்களோ அதே தான் எக் ரோல்லையும் வச்சிருக்காங்க. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது. எக் ரோல் பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கே, சரி ஓகே ஒரு பெரிய பைட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு வாயில் பாதி எக் ரோலை சாப்பிட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக மேலே இருந்த பன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மேலே இருக்கிற அந்த பன்னு மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருந்தால் ரோல் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, குக் பண்ணும்போது கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டாங்க போல அதான் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. அந்த கடையில் பார்சல் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்நாக்ஸுக்கும் என்ன ப்ரைஸ்னு தனித்தனியாக கேட்க மறந்துட்டோம். ஸோ நாங்கள் வாங்கின பார்சல் எல்லாத்துக்குமே மொத்த ப்ரைஸ் 140 ருபீஸ் வந்தது. ஸோ நீங்கள் இந்த கடைக்கு போனீங்க கண்டிப்பாக ப்ரைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அந்த கடையோட லொக்கேஷன் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அண்ட் பால்கோன்றது மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும், அது உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா கைஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.